நாள்பட்ட நோய்களுக்கு சிறந்த ஹோமியோபதி சிகிச்சை ஹோமியோகேர் இன்டர்நேஷனல் 6 மாத சிகிச்சை இலவசம். டுனிசியாவில் பழங்கள் விற்கும் ஒரு இளைஞன், அந்த இளைஞன் தெருவோரமாக ஒரு பழக்கடையை வைத்திருக்கிறார். அவர்கள் பழங்களை விற்று தன்னுடைய அன்றாட பாடுகளை சந்திக்கிறார். இந்த இளைஞன் தீக்குளிக்கிறார். இந்த இளைஞனின் தீக்குளிப்பு எதற்காக நிகழ்ந்தது? ஒரு சாமானிய நபர், ஒரு பழம் விற்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னின் தீக்குளிப்பால் அந்த தேசத்தில் என்ன நிகழ்ந்தது? இதை பற்றித்தான் இந்த போராட்டங்களின் கதை நாம் மிக விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முகமத் பூவாசிசி, இதுதான் அந்த இளைஞனின் பெயர். இந்த இளைஞன் ஒரு வேலையில்லாத பட்டதாரி. அவர் தெருவோரமாக ஒரு சிறிய பழக்கடையை வைத்திருக்கிறார். அந்த பழக்கடையிலிருந்து அவருக்கு ஒரு சொற்ப வருமானம் வருகிறது. இந்த பழக்கடையை முறையான அங்கீகாரம் பெற்ற கடையாக மாற்ற ஊராட்சி அலுவலகத்துக்கு அவர் நடையாய் நடக்கிறார். ஆனால் எதுவும் நிகழவில்லை. ஒரு நாள் ஊராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரோடு வந்து அவருடைய கடையை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த கடை தன் கண் முன்னால் நொறுங்குவதை அந்த இளைஞன் பார்க்கிறான், சிதைக்கப்படுவதை பார்க்கிறான். அந்த இளைஞன் கைவசம் இருந்த ஒட்டுமொத்த மூலதனமும் அந்த கடையில் தான் போடப்பட்டிருக்கிறது. தன்னிடம் படிப்பு இருக்கிறது, ஆனால் அதற்கான வேலை இல்லை. தான் கடன் வாங்கி திரட்டிய மூலதனமும் சிதைக்கப்பட்டு விட்டது. அந்த நம்பிக்கை இழந்த இளைஞன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார். அந்த ஊராட்சி அலுவலகத்துக்கு முன்னால் அவர் தீ குளிக்கிறார். 2010 டிசம்பர் 17 தேதி அவர் தீ குளிக்கிறார். தீக்காயங்களோடு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் தீ குளித்த நேரம் அதனை அவரை சுற்றி இருந்த பலர் தங்களுடைய செல்போன்களிலே படம் பிடிக்கிறார்கள், வீடியோவாக எடுக்கிறார்கள். அந்த இளைஞன் தொடர்ச்சியாக சிகிச்சை பெறுகிறான். 2011 ஜனவரி 4 தேதி அந்த இளைஞன் முகமது பூவாசிசி இறந்து போகிறார். அவருடைய இந்த தீக்குளிப்பு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எல்லோராலும் இந்த காட்சிகள் பார்க்கப்படுகின்றன. இதை பற்றிய வேதனைகளை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் டுனிசியா முழுவதிலும் எப்படி ஒரு எரிமலை கட்டமைக்கப்பட்டு இருந்தது, எப்படி ஒரு பெரும் கோபம் ஜனங்களிடம் தரைக்கு அடியில், ஏனென்றால் அவர்களால் அதை வெளிப்படுத்த முடியாது. அப்படி துனிசியாவில் என்னதான் சூழல் இருந்தது, ஏன் மக்களால் அதனை வெளிப்படுத்த முடியவில்லை, ஏன் ஒரு அதிபர் மீதான அவ்வளவு பெரிய கோபம், நிலத்துக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலையைப் போல் நிலத்துக்கு அடியில் இருந்தது என்பதை நாம் இன்னும் விரிவாக அறிந்து கொள்ளலாம். பிரான்சின் காலனியாக இருந்த டுனிசியா 1956 தான் விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற பிறகு அங்கே பல்வேறு அதிபர்கள் வந்தார்கள். பல்வேறு சர்வாதிகாரிகளாக அவர்கள் அங்கே இருந்தார்கள். ஒவ்வொரு சர்வாதிகாரியும் ஆட்சிக்கு வந்தவுடன் தான் மரணம் அடையும் வரை தான் தான் மன்னர் என தங்களை அறிவித்து கொண்டார்கள். அப்படித்தான் 1982 ஆபிதீன் பென் அலி என்கிற ஒரு அதிபர் அங்கே பதவியேற்றார். அவர் பதவியேற்றதும் வழக்கம் போலவே மரணம் வரை நான் தான் அதிபர் என அறிவித்து கொண்டார். அறிவித்து கொண்ட பிறகு அவர் அங்கே கடுமையான சட்டங்களை அமுல்படுத்தினார். ஜனங்களுக்கு எவ்விதமான சுதந்திரமும் கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கான எந்த உரிமையும் கிடையாது, கூடுவதற்கான உரிமை கிடையாது, வீடுகளில் கூட நீங்கள் பெரிய எண்ணிக்கையில் கூட முடியாது. அப்படி இரும்பு கரம் கொண்டு அங்கே மனித உரிமைகள் நசுக்கப்பட்டன. அது ஒரு இஸ்லாமிய நாடு என்கிற போதும் நீங்கள் ஒரே பள்ளியில்தான் வெள்ளிக்கிழமை போய் தொழுகை நடத்த வேண்டும், அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரே ஒரு பள்ளிக்குத்தான் செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை நடக்கும் ஜும்மா தொழுகையில் அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள் அதிபரை புகழ வேண்டும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தொழுகையாக இருந்தது. இப்படியான ஒரு கட்டமைப்பு அந்த நாட்டில் இருந்தது. இந்த அதிபரின் மீதான பெரும் கோபம்தான் தரைக்கு அடியில் இருந்த எரிமலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பசி, பட்டினி, வேலையின்மை, லஞ்சம், அடக்குமுறை என இத்தனை வடிவங்கள் ஒரு நாட்டு மக்களை அழுத்தி கொண்டிருந்தால் என்னவாகும்? முகமது பூவாசிசி அப்படித்தான் அவருடைய பழக்கடையிலிருந்து ஏராளமான பணத்தை மாமூலாக லஞ்சமாக தினசரி கொடுத்து வந்தார். அப்படி லஞ்சம் கொடுத்தும் அவரால் ஒரு கட்டத்தில் அந்த கடையை நடத்த முடியவில்லை. இந்த இளைஞன் அங்கே தீ குளித்தவுடன்
இந்த ஒட்டுமொத்த கோபமும் ஒரு பெரிய எரிமலையைப் போல் வெடித்து கிளம்பியது. ஜனங்கள் லட்சக்கணக்கில் டுனீஷியாவினுடைய தலைநகரத்தை நோக்கி வரத் தொடங்கினார்கள். டுனீஷிய அரசுக்கு இது ஒரு புதிய அனுபவம். போராட்டம் என்றாலே என்றவென்று அறியாத அந்த நிலப்பகுதிக்கு இந்த போராட்டம் புதிது. ஆனால் இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பட்டு வருவதை அதிபர் பார்த்தார். அதிபருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முதலில் அதிபர் ஒட்டுமொத்த பழியையும் உள்துறை அமைச்சரின் மீது போட்டு நான் நல்லவன் என்று கூறிக்கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் ஜனங்கள் அதற்கு மசியவில்லை. பின்னால் அவர் அங்கே விலைவாசி குறைக்கப்படும், அங்கே இணையத்தில் தளர்வுகள் கொண்டு வரப்படும் என ஒவ்வொரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒவ்வொரு சீட்டை இறக்குவது போல் அவர் ஒவ்வொரு சலுகையாக கொடுத்து பார்த்தார். ஆனால் ஜனங்கள் எதற்கும் மடியவில்லை. வழக்கம் போல கமிட்டிக்கள் குழுக்களை அமைத்து பார்த்தால் ஜனங்கள் அதற்கும் இசைந்து கொடுக்கவில்லை. மூர்க்கமாக ஜனங்களை சுட்டு பார்த்தார். காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறையை கட்டவிழ்த்து நிறைய மரணங்களை துனிசியா பார்த்தது. ஆனால் எதிர்மறையாக சர்வதேச கண்டனங்கள் வரத் தொடங்கின. சர்வதேச கண்டனங்கள் வர வர அதிபருக்கு பெரும் குழப்பம் வந்தது. ஒரு கட்டத்தில் அதிபர் நாட்டை விட்டு ஓடினார். அருகாமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு அவர் அடைக்கலம் கேட்டு அங்கே சென்று இறங்கினார். அவர் வெறும் கையோடு செல்லவில்லை. 1500 கிலோ தங்கத்தையும் தன்னுடன் விமானத்தில் எடுத்து சென்றார் என்பதுதான் நம் காலத்தின் மிக மோசமான ஒரு வரலாறு. எப்படி ஜனங்களின் பணத்தை, ஒரு நாட்டின் பணத்தை, ஒரு நாட்டினுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்து கொண்டு ஒரு கூட்டம் எப்படி சொத்துக்களை சேர்க்கிறது, அல்லது ஒரு நாட்டையே நிரந்தரமாக விலை பேச எப்படி சொத்துக்களை அவர் குவித்து வைத்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ முதல் முறையாக ஊடகங்கள் தொடங்கி ஜனங்கள் தொடங்கி இந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு பெரும் வெற்றியை பெற்றார்கள். டுனிசியாவிலே தேர்தல் நடைபெற்றது. புதிய ஒற்றுமை அரசு அங்கே நிர்மாணிக்கப்பட்டது. அந்த நிலத்தின் பல்வேறு பகுதி மக்கள் ஒன்றிணையும் ஒரு அரசாக அந்த அரசு பரிணமித்து வந்தது. அங்கே அரசியல் உரிமைகள் கொடுக்கப்பட்டன. அங்கே சிறையில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றார்கள். டுனிசியாவில் ஜனநாயகம் வளர்ந்ததும் டுனிசியாவிலிருந்து அந்த அதிபர் விரட்டி அடிக்கப்பட்டது செய்தி அரபுலகம் முழுவதிலும் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. ஈஜிப்ட், யமன், சூடான், அல்ஜீரியா என பல நாடுகள் இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றன. இந்த விஷயம் நமக்கு சொன்ன ஒரு செய்தி என்பது, இனியும் ஜனங்களை நீங்கள் முட்டாள்களாக அடைத்து வைத்திருக்க முடியாது. இது தகவல் தொழில்நுட்பத்தின் யுகம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு அரசு எவ்வாறாக இயங்குகிறது, உலகம் முழுவதிலும் இளைஞர்களின் உரிமைகள் என்ன, சாமானியர்களின் உரிமைகள் என்ன, வாக்குரிமை உள்ள ஜனநாயகத்தில் எத்தகைய உரிமைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றனர் என்று உலகத்தின் தகவல்கள் எல்லாம் இன்றைக்கு நம் கைபேசிக்குள், நம்முடைய உள்ளங்கைக்குள் இருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதனால் சர்வாதிகாரிகள் தங்களுடைய ஒரு போலியான பிம்பங்களுக்குள் மக்களை அடைத்து வைக்க முடியாது என்பதை டுனிசிய புரட்சி நமக்கு மிகப்பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஹிந்தி எதிர்ப்புக்காய் தமிழகத்தில் தீக்குளித்த சின்னச்சாமி, வியட்நாம் போருக்கு எதிராக தீக்குளித்த பௌத்த பிக்குகள், இலங்கை இனப்படுகொலை நிகழ்ந்தபோது தீக்குளித்த தம்பி முத்துக்குமார், நீட்டுக்கு எதிராய் பெரும் போர்க்குரலாய் தன் உயிரை மாய்த்து கொண்ட அனிதா, வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிறோம் தனி மனிதர்களினுடைய கோபம் எப்படி அரசுகளை சுட்டரித்திருக்கிறது, எப்படி முகமது பூவாசிசி என்கிற இளைஞனின் தீக்குளிப்பு ஒரு அரசை கவிழ்த்தியது, ஒரு சர்வாதிகார தொடர்ச்சியை அங்கே வீழ்த்தி காட்டியது. சாமானியர்கள் இன்றைக்கு தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சாமானியர்கள் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும், உலக வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். சாமானியர்கள் இனி ஒருபோதும் அடிமையாக இருத்தல் ஆகாது. தங்களை அவர்கள் பேச்சால், எழுத்தால், பாவனையால், மதம் உள்ளிட்டு எல்லாவற்றிலும் சாமானியருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் உரிமை வேண்டும் என்பதைத்தான் டுனிசிய அனுபவம் நமக்கு சொல்கிறது. டுனிசியாவினுடைய தேசிய மலராக மல்லிகை இருக்கிறது. மதுரை மல்லிகையைப் போல டுனிசியாவின் மல்லிகை வாசம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த புரட்சியை ஜாஸ்மின் ரெவல்யூஷன், மல்லிகை புரட்சி என்றே அழைத்தார்கள். நிச்சயம் வரும் காலங்களில் இந்த டுனிசிய மல்லிகையின் வாசம் அரபுலகம் முழுவதிலும் ஜனநாயகத்தை ஒரு நாள்
மலரச் செய்யும் என்கிற நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாமானியர்களுக்கு கிடைத்திருக்கிறது. டுனிஷியாவிலே எப்படி தீக்குளித்த முகமது பூவாசிசி நமக்கு முக்கியமோ, அதே போல் அந்த தீக்குளிப்பிலிருந்து கிளம்பிய கங்குகள் ஒரு பெரிய எரிமலையாக வெடித்து கிளம்ப அங்கே இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்கள் தொடர்ந்து வீதிக்கு வந்து பல்வேறு இழப்புகளை சந்தித்து உயிர்களை மாய்த்து கொண்டு ஒரு புரட்சிக்கு வித்திட்டார்கள். அப்போ அதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றிய டுனிசிய மக்களும் முதன்மையானவர்கள், வரலாற்றால் போற்றப்படுகிறவர்களாகத்தான் அவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயம் டுனிசியா என்றால் நம்பிக்கை. டுனிசியா நமக்கு ஒரு உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. சர்வாதிகாரிகளுக்கு எதிரான ஒரு பெரிய கண்டன குரலை டுனிசியா வழங்கியிருக்கிறது. மூட்டுவலி, பிசிஓடி, தைராய்டு, குழந்தையின்மை, சோரியாசிஸ், மூலம், ஆஸ்துமா, குடல் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதி சிகிச்சை. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலின் ஆண்டு விழா சிறப்பு சலுகை, 6 மாத சிகிச்சை இலவசம்.